மாமா எஸ் என்ன மைனர் மாதிரி இருக்க இன்னைக்கு கல்யாணம் நாளையா கல்யாணம் மாப்பிள்ள மாதிரி ரெடியா இருக்க ஆறா எப்படி செம்மையா இருக்கு கல்யாணம் போன நிக்குது என்ன பார்த்தா கல்யாணம் போன மாதிரியே தெரியாது டோக நான் உன்னை பார்த்தா செம்ம என்ன வேட்டியெல்லாம் தூக்கி கட்டிக்கிட்டு மாதிரி இருக்க எங்க இந்த சீனி எனக்கு ஒரு ஞாபகம் வந்து தெரியும் நம்ம கல்யாணத்தாடி கச்சேடி போனியாட்டாக்கு வண்டி வந்து நிச்சா இந்த வேட்டி தூக்கி கட்டி ரோட்ல கிராஸ் பண்ணி போனிய நினைப்பு இருக்கா நான் பார்த்தேன் வேட்டி தூக்கி மேல கட்டு போனவதியா அப்ப நான் பார்த்தேன் பாருங்க கல்யாணம் போனங்க ரெடியா இருக்கு செம்மியாத்துங்கிறமா கலருக்கு ஆளு ஸ்டைலுக்கு முடியல என்னங்க செம்மியா இருக்கீங்க கேக் வாங்கிட்டு வாங்க கேக் ஷாப்ல ஆர்டர் கொடுத்துருக்கு அதனால கேக் வாங்க போயிட்டுக்கிறோம் நாலு பேர் போயிட்டுக்கிறோம் முன்னாடி ரெண்டு பேர் போயிட்டுக்கிறானுங்க பின்னாடி ரெண்டு பேர் பாடி கார்டு போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு எல்லாம் ரெடி ஆச்சு கேக் கட் பண்ண வந்தேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா டெக்னீஷியன் பண்ணிருக்காங்க சூப்பரா பண்ணிருக்காங்க இங்க பாருங்க ஒரு செல்ஃபோன் போட்டுருக்காங்க செல்ஃபோன் கேக் ராஜேந்திரன் நீலா வெட்டிங் டேன்னு போட்டு இது பண்ணி பேர் போட்டுருக்காங்க ஹார்ட் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்களாம் எவ்வளோ பேர் வெட்டிங் டே இப்போ இதை கொண்டாடிதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் அந்தளவுக்கு கொண்டாடுறது கிடையாது இந்த வருஷம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டோம் கொஞ்சம் செஞ்சுருக்கேன் இல்லைன்னா கேக் வெட்டுறதோட சரி கேக்கு ஒரு ஒரு வருஷம் வெட்ட கூட மாட்டேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாலும் பழமாக சாப்பிடணுமா தாங்க பால் குடிச்சிருச்சு நான் பழம் கொடுக்குறேங்க அதே மாதிரி இங்கே சூப்பர் ஓகே வடை கொடுத்துருக்கேன் நாங்கள் வடை கிரேப்ஸ் கொடுத்துருக்காங்க கிரேப்ஸ் தான் நான் வந்தேன் ஸ்வீட் ஆகுது சின்ன பிள்ளைங்க மாதிரி ரொம்ப இருக்குது ஓகே நீங்கள் இது மாதிரி லைஃப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பில் டென்ஷன் நோ டென்ஷன் ஹாப்பியாக இருங்க பாய் 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 Okay friends, bye.